ஆடையில்லாதவன் அரமனிதன், அவனை முழு மனிதனாக மாற்றுவது ஆடை. அந்த ஆடையை பல வண்ணங்களிலே செய்து உலக நாடுகளுக்கு தரக்கூடிய நாடு திருப்பூர். இது கொங்கு நாடு, தங்க பூமி. இனிய அன்பர்கள், தியாகம் செய்த பூமி, குடிகாத்த குமரன் பிறந்த ஊர். இந்த ஊரிலே சிறியேனையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த தர்மமிகு ஸ்ரீ ஐயப்ப சமஸ்தானத்திலே அழைக்குமாறு பணித்த ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவர் ஆறுமுகநாதன், வந்தனத்திற்குரிய லோகநாதன், அடுத்தபடியாக ரமேஷ், எல்லாத்தையும் அஞ்சு கண்டத்துக்கும் ஏகநாயகனாய் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் மற்றும் ஏனையவர்கள் பொன்னார் திருவிழிகளை வணங்கி சிரியேன். பெரிய புராணத்திலே உள்ள நுண்ணிய கருத்துக்கள் இது ஒரு நாளில் தெரிய முடியாது. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும், சிந்தித்தாத்தான் உயர்வு பெற முடியும். சிந்திக்கக்கூடிய மனிதனை உலகம் பந்தனை செய்யும், சிந்திக்காதவனை நிந்தனை செய்யும். ஆடு மாடு ஒட்டகம் புலி சிங்கம் கரடி இதுக்கெல்லாம் ஒரு மூளை, நமக்கு ரெண்டு மூளை. எத்தனை மூளை? என சிந்திக்கும் ஆற்றல். எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? சிந்திச்சா வன்முறை செய்வோமா? செய்ய மாட்டோம். அதால ஏதோ இந்த அளவாவது பக்தி இருக்கு. இப்ப யார்ட்டையாவது காசு கேட்டோமா? இங்க வந்தா 100 ரூபா கொடுத்தா தான் இந்த கோவிலுக்குள்ள வரணும். யாரும் இல்லை, இலவசமா கொடுக்கறோம், கேட்பதற்கு ஆள் வரவில்லை. நேற்று தோன்றிய மதம் சர்ச்சு, அதே ஒரு புத்தகத்தை தான் வருஷம் பூரா படிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் ஓடுறாங்க. என்ன காரணம்? நமது மக்களின் மனநிலை இது. மலேசியாவில் 100 கிலோமீட்டர் வர்றாங்க, 200 கிலோமீட்டர் வர்றாங்க. ஹாஸ்டோ டிவியில் சென்று அருணகிரிநாதர் விழாவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். ஒரு பெண்மணி கோலாலம்பூர்லேருந்து இப்போ 200 கிலோமீட்டர் தனியாக செல்ஃப் டிரைவ் பண்ணி வர்றாங்க. 10 நாள் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்களுக்கு அப்படி தமிழுக்கு ஏங்குறாங்க. இந்த பெரிய புராணத்தின் நுண்ணிய கருத்தி களஞ்சியம்னா என்ன அது தெரியணும். அப்படி இது அளவில் பெரிய நூலா? இல்லை, ரொம்ப சின்ன நூல். அதில் இடம்பெற்றுள்ள நயன்மார்கள் ரொம்ப பெரியவர்களா? இல்லை. நந்தனார் தோட்டிமை தொழில் புரிந்தவர். நந்தனார் தொட்டி புலைத்தொழில் செய்தவர். காலத்திலே வேடம் ஆச்சாரம் அனுஷ்டானம் தெரியாது. குளிக்கிறதில்லை, பல் விளக்கிறதில்லை, துணியை துவைத்து உடுத்துவதில்லை. ஆனால் மொரட்டு பக்தி. காஞ்சிபுரத்திலே துருக்குறிப்பு தொண்டனார் சலவை தொழிலாளி. ராஜாவும் இருக்கார், சேரமான் பெருமான், இப்படி எந்த குலத்திலே பிறந்தவர்கள். இவர்களை தொகுத்து 12வது நூற்றாண்டிலே தெய்வ சேக்கிலார் நமக்கு கொடுத்ததுக்கு பெரியவங்க வச்ச பேர் பெரிய புராணம். அதுக்கு ஒரு குறிப்பு தர்றார். எடுக்கும் மகதையின் சுவை செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தால் செவி நீள்முடி கடக்களிட்டினை கருத்தினில் இருத்துவாம். இதுதான் தெய்வ சேக்கிலார் தர குறிப்பு. அறிவாளிக்கு கண்ணாலே சொன்னாலே போதும். அசரனுக்கு முல்லாணி வச்சு குத்துனாலும் அறிவுறார். ஞானி சொல்றார், நம்ம கேட்கணும். எடுக்கும் மாக்கதைங்கிறார். அந்த காலத்தில் சமன் சமயம் என்ற ஒரு சமயமும் சைன சமயமும் இணைந்து அனராய சக்கரவர்த்தியை சிற்றின்ப நூலாகிய சீவக சிந்தாமணியை பாடி அவரை தவ வழியிலே இருந்து மாற்றி அவவழிக்கு கொண்டு சென்றார்கள். அந்த சமயத்திலே தில்லையம்பதிக்கு அருகில் இருக்கக்கூடியது திருநாரையூர் என்ற ஊர். அந்த ஊரிலே விநாயக பெருமானை அர்ச்சிக்கக்கூடிய ஒரு அந்தனர். தினந்தோறும் அப்பா செய்யக்கூடிய அந்த அருட்பணியை அக்குழந்தை பார்த்தான். அவர் ஒரு முக்கியமான வேலையாக வெளியிலே செல்ல வேண்டும். மகனே, அப்பா, நான் வெளியூர் செல்கின்றேன். நான் செய்ததை போலே நாளைக்கு ஐங்கரத்து அண்ணலுக்கு நீ
திருமஞ்சனம் செய்து அம்மா தரக்கூடிய பட்சணங்கள் எல்லாத்தையும் கனிவர்க்கங்களை நிவேதனம் செய்துட்டுவான்னு சொன்னார் அப்பா. இவன்